விழிப்புணர்வு வணக்கம். மகத்தான மாற்றங்கள் இன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறட்டும். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றமும் மாற்றமும் பெற எனக்கு தெரிந்த பல்வேறு விதமான தகவல்களை விழிப்புணர்வு தகவல்களாக பதிவிட்டு கொண்டு வருகிறேன். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பல்வேறு விதமான சக்திகளை நாம் உணர்ந்து எப்படி நம்ம பண்ணக்கூடிய அந்த ஹீலிங், நம்முடைய வாழ்க்கையில் எப்படி மகத்தான மாற்றங்களை ஏற்படுத்துவது என்பது குறித்த தொடரில் இது இன்றைக்கு 10வது தொடர். யாருக்கேனும் இந்த 9 தொடரும் இதில் இல்லைன்னா, நம்முடைய பர்சனல் யூடியூப் சேனல் விஷ்மா டிவியில் போய் பார்த்தீங்கன்னா 9 தொடரும் முழுமையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற விழிப்புணர்வு தகவலை பதிவிட்டு, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த அற்புதமான சக்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான சக்தியாக கருதப்படுகிறது. இன்றைக்கு உலகமெங்கும் இந்த நன்றி உணர்வுங்கிற சக்தியை மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே இதை பயன்படுத்திய ஒரு சக்தி தான், ஆனால் நம்ம அதுக்குரிய முக்கியத்துவத்தை குறைத்து விட்டோம். ஆனால் வெளிநாட்டினர் இதை முழுமையாக பயன்படுத்தி இன்றைக்கி இந்த மேஜிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தில் முழுமையாக இந்த நன்றி உணர்வுங்கிறத பற்றி முழுமையாக இந்த 30 தொடராக இருக்கக்கூடிய அந்த அற்புதமான விஷயத்தை பதிவிட்டிருக்கிறார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இந்த மகத்தான வெற்றி பெறுவதற்கு இந்த நன்றி உணர்வு சக்தி என்பதை நாம் எப்படி பயன்படுத்துவது என்பது குறித்த விழிப்புணர்வு தகவலை இன்று பார்ப்போம். நன்றி உணர்வுங்கிறத காலையில் படுத்ததிலிருந்து இரவு தூங்க போகிற வரைக்கும் நாம் பயன்படுத்தி கொண்டு வரும்பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடக்காத செயல்கள் மிகப்பெரிய அளவில் நடப்பதற்கும் வெற்றிகள் பெறுவதற்கும் உதவி செய்வதை பார்ப்பீர்கள் என்ற தகவலை பதிவிட்டு, இப்போ முதல்ல காலையில் எந்திரிக்கும் பொழுதே நிம்மதியான தூக்கத்தை தந்த இறையர்களுக்கும் நீங்கள் தங்கியிருக்கும் இடத்திற்கும் நன்றி அப்படின்னு மனப்பூர்வமாக சொல்கிறது. அதற்கு பிறகு பூமி இந்த காலடி எடுத்து முதல்ல வைக்கும்போது இந்த பூமி தாய்க்கு நன்றி அப்படிங்கிற உணர்வை வெளிப்படுத்திவிட்டு, நன்றியிலிருந்து தொடங்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும், இப்போ எடுத்துக்காட்டுக்கு சூரியனை பார்த்தால் சூரியனுக்கு நன்றி, வீடு நிறைய நிறைந்திருக்கக்கூடிய இந்த பிராணசக்திக்கு நன்றி, இறையர்களுக்கு நன்றி அப்படிங்கிற வார்த்தையை தொடர்ச்சியாக நம்ம மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இதை வந்து நம்முடைய விஷயமாக நாம் மாற்றிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு இந்த நன்றி உணர்வுங்கிற விஷயம் பயன்படும். பிறகு நம்ம முகத்தை கழுக்க போகும்போது அந்த தண்ணியை எடுத்து அந்த தண்ணிக்கு மனப்பூர்வமான நன்றிகள். அப்புறம் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையும் பார்த்திங்கன்னா, இப்போ வீட்டில் காஃபியோ டீயோ கொடுத்தாங்கன்னா அதை குடிக்கக்கூடிய இந்த டீ காஃபி கொடுத்தவர்களுக்கு நன்றி. இந்த டீ காஃபியில் வருவதற்கு காரணமாக இருந்த அத்தனை சக்திகளுக்கும் நன்றி. அப்புறம் நம்ம காலையில் நம்ம உணவு இருந்து போனோம்னா இந்த உணவு கிடைப்பதற்கு காரணமாக இருந்த அனைவருக்கும் நன்றி, இந்த உணவிற்கு நன்றி அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமாக நாம் நன்றி சொல்லிக்கொண்டே வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மிக மென்மையான உணர்வுகளையும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கும் அதை உதவி செய்வதை பார்ப்பீர்கள் என்ற தகவலை பதிவிட்டு, இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் காலையில் வேலைக்கு போகிறோம்னா இந்த வேலை கிடைத்ததற்கு நன்றி, யாராவது அந்த முதலாளி இருந்தால் அந்த முதலாளிக்கு நன்றி, நான் அமர்ந்திருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு நன்றி, இந்த அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்ததற்குரிய வாகனத்திற்கு நன்றி, மதிய உணவு சாப்பிடும் பொழுது இந்த மதிய உணவிற்கான நன்றி, ஒவ்வொரு நேரமும் தண்ணீர் குடிக்கும் பொழுது இந்த தண்ணீருக்கு நன்றி, நன்றி நன்றிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லி சொல்லி குடிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை பார்ப்பீர்கள். அதே மாதிரி மாலை நேரத்தில் காலையிலிருந்து இன்று வரை சந்தித்த நபர்கள் அவர்கள் செய்த உதவிக்கு நன்றி அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். மாலை நேரத்திற்கு நன்றி சொல்லலாம். மகிழ்ச்சியாக உங்களை வைத்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளுக்கு நன்றி சொல்லி பழகுங்க. எவ்வளவுக்கெவ்வளோ அந்த சூழ்நிலைகளுக்கு நீங்கள் நன்றி சொல்லி பழக பழக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் வருவதை பார்ப்பீர்கள். இரவு தூங்க போகும் முன்பாக காலையிலிருந்து இரவு வரைக்கும் நடந்த ஒவ்வொரு செயல்களையும் ஒவ்வொரு நபர்களையும் நினைத்து அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றி, மனப்பூர்வமான நன்றி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிவிட்டு, இரவு தூங்க போகும் பொழுது இந்த அற்புதமான சூழ்நிலையை அமைத்து கொடுத்த இறையர்களுக்கு நன்றி, நான் படுத்திருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு நன்றி, இதுவரை இந்த காலையிலிருந்து இதுவரை செய்த உதவி செய்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள் என்று சொல்லி முடிக்கும் போது இதை நம்முடைய உணர்வாக மாற்றி ஒவ்வொரு இடத்திலும் நன்றி நன்றிங்கிறத சொல்லிட்டே வரணும். இப்போ வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம்னா அந்த வாடகை வீடை கட்டி கொடுத்த அந்த கட்டிட உரிமையாளருக்கு நன்றி, நம்ம ஒரு பைக் வச்சுருந்தோம்னா அந்த பைக்கு நன்றி, இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நன்றி. எந்த இடத்துலலாம் கோபம் வருதோ அந்த இடத்துலலாம் அவர்கள் செய்த நமக்கு சிறப்பாக செய்த செயல்களை நினைத்து நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிக்கிட்டே வரும்பொழுது, அந்த நன்றி உணர்வு என்ற சக்தியை நாம் பயன்படுத்த நம்ம இந்த ஹீலிங் எனர்ஜியும் நம்முடைய வாழ்க்கையின் மகத்தான மாற்றங்களும் ஏற்பட ஆரம்பிக்கும் என்ற தகவலை பதிவிட்டு, இதை பார்த்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நன்றி உணர்வுடன் பெருக்கி நன்றியாக வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் பெறுவதற்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நம்முடைய எம்பரர் இமயம் அகாடமியில் மகத்தான மந்திரங்கள் என்ற பயிற்சி வகுப்பும்
விஷ்மா பயிற்சி வகுப்பு என்ற விழிப்புணர்வு பயிற்சி வகுப்பும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய எம்பரர் இமயம் அகாடமியில் வாழ்வியல் பிரச்சினைக்கான மலர் மருத்துவம் குறித்த தீர்வுகளும், சுவிட்ச்வேர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான தீர்வுகளும், இது போன்ற ஏராளமான தீர்வுக்கான நுட்பங்கள் அனைத்தும் வழங்கப்படுகிறது. அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது, தீர்வில்லாத பிரச்சனையே கிடையாது என்ற விழிப்புணர்வு தகவலை பதிவிட்டு உங்கள் அனைவருக்கும் இன்பமே சொல்க இந்த வாய்ப்பை அளித்த சேனலுக்கு நன்றி, மகத்தான நன்றி, மகத்தான வெற்றி பெறப்போகக்கூடிய என்னுடைய சூழ்நிலைகள் அனைத்திற்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வையும். நன்றி, வணக்கம்.